அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். உயிரினங்களின் தோற்றம் பறந்து விரிந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் லட்சக்கணக்கான பால்விழி மண்டலங்கள் எனப்படும் கேலக்சி கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்களும் உள்ளன. இவைகளில் முதன்மையானதே சூரியனும் சூரிய குடும்பமும் ஆகும். சூரியன் தோன்றி சுமார் 500 கோடி ஆண்டுகள் ஆகலாம். இதில் பூமி தோன்றி 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றது. பூமி சூரியனிலிருந்து பிரிந்து இப்பொழுது உள்ள இடத்தில் நிலை கொண்டு சுழலத் தொடங்குவதற்கு முன்னர் பூமி இப்பொழுது உள்ளது போன்று உயிரினங்களை கொண்டதாக இல்லை. எரியும் நெருப்பு கோலமாகவே சுமார் 100 லிருந்து 200 கோடி ஆண்டுகள் வரை பூமி சுழலத் தொடங்கியது. இதன் பின்னர் 100 கோடி ஆண்டுகள் தொடர் பெரும் மழை பொழிவால் பூமி கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்தது. மழை பெய்து குளிர்ந்ததும் கூட நீண்டகாலம் இரவு பகல் இன்றி எவ்வித உயிரினங்களும் இல்லாமல் வெற்று கோலமாகவே இருந்தது. இதன் பின்னர்தான் பூமியில் கடல்கள், மலைகள், ஆறுகள் போன்றவை உருவாகின. கடல்கள் அற்ற பகுதிகளை நிலப்பகுதிகளாகவும் அவையே கண்டங்களாகவும் வகைப்படுத்தப்பட்டன. கண்டங்கள் என்பது இப்பொழுது பூமியில் உள்ள கண்டங்களைப் போல் அப்பொழுது இல்லை. பூமி தோன்றி சுமார் 400 கோடி ஆண்டுகள் வரை எவ்விதமான உயிரினங்களும் புவியில் தோன்றிடவில்லை. 400 கோடி ஆண்டுகளுக்கு பின்னர்தான் அமீபா என்ற ஒரு செல் உயிரினம் பூமியில் முதன் முதலில் உண்டான உயிரினமாகும். அமீபா என்ற ஒரு செல் உயிரினம் தோன்றி சுமார் 57 கோடி ஆண்டுகள் ஆகும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள். இதன் பின்னரே பல செல் உயிரினங்கள் உருவாகின. இந்த பல செல் உயிரினங்கள் தோன்றி சுமார் 34.5 கோடி ஆண்டுகள் வரை கடலில்தான் இவைகள் வாழ்ந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து சுமார் 16 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர்தான் ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் தோன்றின. 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர்தான் பாலூட்டிகளும் உலகில் தோன்றியுள்ளது. பாலூட்டிகள் இனத்திலிருந்து உருவானதே குரங்கினமாகும். இந்த குரங்கினத்திலிருந்தே மனித இனம் பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதனாக உருவாகி சுமார் 10 லட்சம் ஆண்டுகள் ஆகும் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். விலங்கினங்கள் மற்றும் தாவர இனங்களை ஆராய்ச்சி செய்த போது இவைகளின் உயிர்மங்கள் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு போன்ற பொருட்கள் சேர்ந்து உருவாகியுள்ளன என தெரிய வந்துள்ளது. பூமியில் ஒரு செல் உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னரே இந்த புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு போன்ற பொருட்கள் உண்டாகிவிட்டன என தெரிகிறது. எனவே உயிரினங்களின் அடிப்படை பொருட்கள் இவைகள்தான். உயிரினங்களின் வாழ்க்கைக்கு தேவையான இந்த பொருட்கள் மின் ஆற்றல் வெளியேற்றத்தால் புவியில் உருவாகியுள்ளன என தற்கால ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. சுமார் 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியின் வாயு மண்டலத்தில் அமோனியா, மீத்தேன் வாயு, ஹைட்ரஜன் மற்றும் நீராவி போன்ற வாயுக்கள் நிறைந்திருந்தன. இந்த நேரங்களில் பூமியில் பெரும் மழை பொழிந்ததால் பூமி குளிர்ந்து விடவில்லை. மேகக்கூட்டங்கள் பூமியை சூழ்ந்திருந்தன. இதனால் இந்த மேகக்கூட்டங்கள் உரசி அடிக்கடி மின்னல்கள் தோன்றியுள்ளன. இந்த மின்னல்களிலிருந்து வெளிப்பட்ட மின் ஆற்றலின் காரணமாகவே காற்று மண்டலத்தில் நிறைந்திருந்த அமோனியா, மீத்தேன் வாயு, ஹைட்ரஜன், நீராவி ஆகியவற்றின் மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து ஒற்றை உயிரினமான அமீபாவானது தோன்றியுள்ளது என தற்கால ஆய்வுகள் கூறுகின்றன. சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான பாலூட்டிகளை 2 வகையாக பிரிக்கலாம். 1 முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பவை, 2 குட்டி போட்டு பாலூட்டுபவை. இவற்றை மேலும் 2 வகையாக பிரிக்கலாம். சூடான இரத்தம் உள்ள உயிரினங்கள் மற்றும் குளிர்ந்த இரத்தம் உள்ள உயிரினங்கள் என இவற்றில் மனிதன், வவ்வால், நாய், பூனை, குரங்கு, யானை போன்ற மிருகங்கள் அனைத்தும் சூடான இரத்தம் உள்ளவைகளாக இருந்துள்ளன. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் எனில் பாலூட்டும் உயிரினங்கள் அனைத்துமே சூடான இரத்தத்தை பெற்றுள்ளன. இதனால் பாலூட்டும் இனங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான இயைபு அதாவது உருவமைப்பை கொண்டதாக இருந்தது இல்லை. எடுத்துக்காட்டாக மனிதன், பசு, கடல் நாய், வவ்வால் போன்றவை வெவ்வேறு உருவங்களில் இருப்பதை நாம் காணலாம். பாலூட்டும் உயிரினங்களில் பெரும்பாலானவை நிலத்தில் வாழ்பவைகளாகவே இருந்துள்ளன. அடுத்து மரத்திலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்கள், அதற்கடுத்து நன்னீர் மற்றும் உப்பு நீரில் வாழும் உயிரினங்கள் என வகைப்படுத்தலாம். இவற்றில் ஓடவும், ஆடவும், நீந்தவும், குதிக்கவும் மாதிரியான உயிரினங்களும் இருந்துள்ளது. இந்த பாலூட்டிகளை 3 வகையாக பிரிக்கலாம். முதலில் தாவர இனங்களை உண்பவை, 2வது விலங்கினங்களை உண்பவை,
மூன்றாவது தாவர இனங்கள் மற்றும் விலங்கினங்கள் என்று இரண்டையும் சேர்த்து உண்பவை. இதில் மனிதன் மூன்றாவது வகையைச் சார்ந்தவன் ஆவான். குரங்கு, மனிதன், கொரிலா, சிம்பான்சி போன்ற வாலில்லா குரங்கினங்கள் உருவ ஒற்றுமையில் மனிதனைப் போன்றே இருந்துள்ளது. ஆனால் பசு, பன்றி, ஒட்டகம், குதிரை, யானை போன்றவை மனிதனுடைய உருவமைப்பில் இல்லை. சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய பாலூட்டிகளில் ஒரு பிரிவே குரங்கினமாகும். இந்த இனம் காலநிலை மாற்றம் மற்றும் சூழலுக்கு ஏற்ப உருவ மாற்றம் பெற்று வந்துள்ளது. மரம் ஏறி வாழ்க்கை நடத்த முடியாமலும் தரையிலேயே வாழ்ந்து தனியாக ஒரு பாதையை உருவாக்கி கொண்ட இனங்களே இந்த குரங்கினங்கள் ஆகும். இதுவே பின்னாளில் பரிணாம வளர்ச்சியினுடைய அடிப்படை தத்துவத்தின்படி மனித இனமாக தோன்றியுள்ளது. அதாவது பரிணாம வளர்ச்சியில் பயன்படுத்தப்படும் உடல் உறுப்பினங்கள் அதிகமாக வளர்ச்சி பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு அந்த குரங்கினங்களினுடைய கால்கள், கைகள், கழுத்து போன்றவை அதிக வளர்ச்சி பெற்றுள்ளது. பயன்படுத்தாமல் உள்ள உடல் உறுப்புகள் மறைந்தும் போயுள்ளன. உதாரணத்துக்கு குரங்கில் இருந்த வால் போன்றவை. இவ்வாறு மனித குரங்கின் வழித்தோன்றல்தான் குரங்கு மனிதன் ஆவான். இதை பித்தாகாந்த்ரோபஸ் என்றும் கூறுவார்கள். நன்றி.